ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாஃப்ட் பரோட்டா வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பரோட்டா நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்க போகிறது இல்லைங்க, எண்ணெயும் அளவாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த பரோட்டா மாவு பிசைஞ்ச பிறகு 2-3 மணி நேரம் ஊற வைக்க தேவையில்லைங்க, 10 நிமிஷம் போதும். நம்ம சாஃப்டான பரோட்டா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த பரோட்டா மைதா மாவு தாங்க யூஸ் பண்ணி பண்ணுறேன், நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாம். நான் இப்போது 300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேங்க. அதில் இப்போது 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சுகர் 1 ஸ்பூன் ஏன் சேர்க்குறோன்னா அந்த புரோட்டாவுக்கு வந்து கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 2-3 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம ஏற்கனவே சாஃப்டாக தான் மாவு பிசைஞ்சிருக்கோம். இப்போ இந்த மாவை நம்ம வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா இழுத்து விட்டு பிசையணும். ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போது உருண்டையெல்லாம் உருட்டின பிறகு இந்த உருண்டை மேலே நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறப்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போது புரோட்டா மாவை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய பிளேட் எடுத்திருக்கேன், அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்ச ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு நல்லா மாவை இழுத்து விட்டு உருட்டணுங்க. எவ்வளவு மாவு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுக்கணும். கவுண்டர் டாப்லேயும் இதே மாதிரி செய்யலாம். இப்போ நான் ரெண்டுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மாவு தேய்ச்ச பிறகு இந்த மாதிரி நைஃப் வச்சு சின்ன சின்ன கோடுகளாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கவுண்டர் டாப்லேயும் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு உருண்டையை எடுத்துட்டு கீழே ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து எவ்வளவு இழுக்க முடியுமோ அந்த அளவு நல்லா இழுத்து தேய்ச்சி விடணுங்க. இப்போது தேய்ச்சி விட்டதில் நீங்கள் ஃபோக் ஸ்பூன் இல்லை நைஃபு எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கோடுகள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடுகள் போட்டதுக்கப்புறமா நம்ம 2 சைடில் இருந்தோம் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணுங்க. இப்போ இது இந்த மாதிரி கோடுகள் வந்து போடுறப்ப நம்மளுக்கு புரோட்டா ரொம்ப சாஃப்டாக லேயர் லேயராக இருக்குங்க. இப்போது 2 பக்கமும் மாவை ஒன்று சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். முடிஞ்ச அளவு மாவு மட்டும் நல்லா இழுத்து உருட்டிக்கணுங்க. அடுத்ததாக சுற்றி வச்சுருக்கிற புரோட்டா மாவை நம்ம கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட் லைட்டாக அமிழ்த்தி விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் லேயர் லேயராக இருக்கிறது. அடுத்ததாக இப்போ தோசை தவாவில் நம்ம புரோட்டா போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறேங்க. உங்களுக்கு வந்து தோசை தவா பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க ஸ்டவ்வை, ஏன்னா இது அவசரப்படக்கூடாது, நல்லா பொறுமையாக வேகணும். புரோட்டா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா புரோட்டாவையும் நம்ம இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ புரோட்டா எல்லாமே தயாராகிடுச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு அஞ்சு அஞ்சு புரோட்டாவாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பையே தட்டி விட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற புரோட்டா மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக சூப்பராக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு கடையில் இருக்கிற மாதிரியே சாஃப்டான லேயர் புரோட்டா நம்ம வீட்டிலையே செஞ்சாச்சு. வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.